மலேசியாவில் பேர் சொல்லும் அளவிற்கு இருக்கிற பலரையும் உயர்த்திய கல்வி நிறுவனங்களில் ஒன்றுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஜமால் முகமது கல்லூரிக்கும் மலேசியாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை மலைய மக்களுக்கும் இந்த ஜமால் முகமது கல்லூரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 1950 இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியில் மலைய மக்களினுடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று மலேயாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து பல்வேறு தரப்பை சார்ந்த டாக்டர்கள், என்ஜினியர்கள், தொழிலதிபர்கள், இந்த கல்லூரியிலே பயின்ற மாணவர்கள் அங்கே சிறப்பான பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார் மலேசியா. இந்த கல்லூரியோட பரப்பளவு 110 ஏக்கர் சார். இதுல 11,800 மாணவ மாணவிகள் படிச்சு கொண்டிருக்கிறார்கள் சார். 11,800 மாணவர்கள் பெரிய எண்ணிக்கைதான் சார் உண்மையிலேயே. ஆமா, அதுல படதரப்பட்ட அனைத்து கல்வியும் அடைக்கப்படுகிறது சார். கல்லூரியோட வளர்ச்சியில மலேசிய இந்திய மிஷனோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க. ஆரம்பகட்ட காலத்துல இருந்தே இதுல இந்த மலேசியாவுடைய தமிழ் மக்களுக்கு நிறைய முஸ்லீம் மக்களுக்கு இதுல தொடர்பு இருக்குது. உதாரணமாக சொன்னா இந்த இங்க இருக்கிற லெட்டசி பரகதிரி ஹால்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு லைப்ரரி டான்சரி உபயதுல்லா அவருடைய பேர்ல அவர் ஒரு கட்டணம் எடுத்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சு ஒரு வகுப்பை தொடுக்கிறதுக்கு ஒரு கட்டடத்தை வந்து ஏவிஎம் ஜாஃபர்சின் சாப் அவர்கள் மலேசியாவில் உள்ளவர்கள் அவர்களுடைய பேர்ல அவங்க தவப்பான பேர்ல அவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மலேசியாவில் வாழும் இந்திய முஸ்லிம்கள் இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு தங்களோட ஆதரவை வழங்கிக்கிட்டே இருக்காங்க.